தரணி போற்ற தமிழ சிறக்க களனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றலாம் ஒருவன் வந்தான் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் பேர் கொண்டு பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசிக்கின்ற என்னுடைய தங்கைகள் தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நாம் உலகின் ஆகச் சிறந்த ஒரு இனத்தின் மக்கள், மிகவும் மிகவும் தொன்மையான ஒரு தேசிய இனத்தின் மக்கள். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு என்று தொல்காப்பியம் பாடு. வடவேங்கடம் என்றால் நீங்கள் திருப்பதியோடு நின்று விடுகிறீர்கள். வடவேங்கடம் என்றால் அது தக்கான பீடபூமி வரை பரவி வாழ்ந்த மக்கள். அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய துணைக்கண்டம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த நாடை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்கிறது. பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்கிற வரலாற்று புரிதல் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு வர வேண்டும். தெற்காசியம் முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்ட்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே எழுதுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழர் தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் காலடியில் குறுங்கி சொந்த நிலத்திலேயே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறிய வேண்டும். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். இந்த இனத்தில் பிறந்த எத்தனையோ பெருமக்களில் ஒரே ஒருவன் தான் இதை உணர்ந்து அறிந்தான், அது நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர். வலிமையற்ற எளிய மகன் ஏது மற்ற நிற்கதியாக நிற்கிற போது ஆயுதத்தை வைத்து அழித்து ஒழிக்கிற தன் இனத்தை காக்க நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தபோது அவன் உணர்ந்தான் ஏன் உயிரையே ஆயுதமாக ஏந்தக்கூடாது என்று. அதே நிலையில்தான் அவன் மகன் இந்த சீமானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை என் உயிர் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்துவிட்டான், சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று. என் மக்கள் என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள்.
பணம் இல்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்று தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடுகட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கவென்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம், எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். முன்னன் தோன்றிய நிலத்தில் மூத்தவர் முகிழ்த்தவர் நம்முடைய தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவர்கள். மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர். இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து குடிமகன். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்கிறார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள் என்கிறார். அந்த அடிமை நிலையில் இருந்து விடுபடவே யாம் இந்த புரட்சிகர அரசியல் படையை நடத்துகிறோம். ஏதுமற்ற நிலையில் நிற்கதியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்று விடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அதை என் அன்பு தம்பி தங்கைகள் கவனத்தில் வைக்க வேண்டும். 40 வேட்பாளர்களை நான் களத்திலே நிறுத்துகிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு கூடாது. 40 புரட்சியாளர்களை உங்களுக்கு முன்பு நிறுத்துகிறேன். தமிழ் தேசிய அரசியலின் கோட்டையை கட்டி எழுப்புகிற 40 தூண்களை உங்களுக்கு முன் நிறுத்துகிறேன். இவர்கள் அல்ல வேட்பாளர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கிற நம் தலைவன் பிரபாகரன் தூக்கி சுமந்த கனவு, அடிமை தேசியனத்தின் விடுதலை, உரிமை, பெருமை மிக்க வாழ்வு. அந்த கனவை நீங்கள் ஒவ்வொருவரும் தூக்கி சுமந்து நிற்கிறீர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். என் உடன் பிறந்தார்களே, நீங்கள் யாரோ ஒருவருக்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருங்கள் என்கிற, இது ஜெயிக்குமா இது வெல்லுமா என்ற எண்ணத்தை கைவிடு. வெல்லுவேன், நான் வெல்லவில்லை என்றால் எவன் வெல்லுவான்? அது மிக கவரம். எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா, இந்திய நிலத்தில் உண்டா?
40 தொகுதியிலும் தனித்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்தை அவளுக்காக உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். நாங்கள் மக்களிடமிருந்தே எம் மக்களுக்காக வந்தவர்கள், ஆகையினாலே மகத்தானவர்கள். பணம் இல்லையே சீமான்? இல்லை. ஆனால் மக்களுக்கு தன்னலமற்று செய்ய செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறது, அது போதுமானது. வாக்குக்கு காசு, காசை வைத்து கட்சி நடத்துபவர்கள், ஆக சிறந்த கருத்தை வச்சு கட்சி நடத்துபவர்கள். கோடிகளை கொட்டி அல்ல, உயர்ந்த கொள்கைகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவர்கள். ஏற்பதும் எதிர்ப்பதும் அது என் மக்கள் கையில். என் அன்பிற்குரிய என் அருமை சொந்தங்களே, இந்த நிலம், இந்த நாடு, இந்த மக்கள் சந்திக்கிற துன்ப துயரங்கள், அனுபவிக்கிற துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் தான். இதுவரை முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில், 2019. மறுபடியும் போட்டியிடுவார்கள். தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். ஏமாற்று என்ற கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்கிற. அப்ப எப்படி பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதன் முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன் தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதன் முதலாக நின்றவன் இந்த மகன் தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் இது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள். அதை தலைமையேற்கிறதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே இருக்கும்.
அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கெழுத்தவன் பேரன் தேச துரோகியாக நிற்கிறேன். நம்ம மேலதான் என்னையே வரும். செக்கெழுத்தான் ஒரு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்காக நம் பாட்டன் இழுத்தான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. தூக்களை தொங்கியவன், ரத்தம் சிந்தி போராடிய வீர மறவர்களின் வாரிசு நீ. இந்த நாடு உன்னுது என்கிற திமிர் பெருமிதம் உனக்கு இருக்கணும். அதுவும் தீரன் சின்னமல நம்ம பாட்டனார் வெள்ளக்காரம் தூக்கு கயிற்ற கழுத்துல மாட்ட வரும்போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு வந்த அதிகாரியை நெஞ்சிலே கையை வச்சு தள்ளிவிட்டான். என் எதிரி, மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று வரலாறு பதிவு செய்யக்கூடாது என்றார். எங்கள் பாட்டன்கள் வீர பெரும்பாட்டன்கள் மறுதிருவரும் தூக்கு கயிற்றை கழுத்திலே மாட்டப்பட்டு நிற்கிற போது சிரிக்கிறார். அடுத்தது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி. கொஞ்ச நாளா காடுதான் அதிர்ந்து கொண்டிருந்தது, இப்போது நாடும் அதிர்ந்து. என் அன்பு மகள், சும்மா பேரை கேட்டாலே அதிர்திரும்பாங்கல்ல. என் அன்பு மகள், அவர் வனக்காப்பாளன் மகள், நான் இனக்காப்பாளன் மகன். ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள். காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள். கிருஷ்ணகிரி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்களை அறிவிப்பதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. என் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.